வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு அன்பரும் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்க பேருங்க ஐயா? என் பேர் செந்தில்வேல். நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தக்கலை பத்மாபுரம் அந்த இடத்துலேருந்து வரோம். எத்தனை வருஷமா நீங்க இங்கே வந்துட்டு இருக்கீங்க? சுமார் ஒரு 5 வருஷம் இருக்கு மேடம். உங்களுக்கு துறையூர் ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க ஐயா? இது எனது மார்த்தாண்ட கிளை சசி, அவங்கள வச்சு அவங்க கோயிலில் வந்து கஞ்சி தர்மம், ஹாஸ்பிட்டலில் கஞ்சி தர்மம் இப்படிலாம் பண்ணிகிட்ருந்தோம். அதை வச்சு பழக்கம் பழகி இங்கே வந்திருக்கோம். நீங்கள் அங்கே கஞ்சி கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க வாங்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஐயா? வாங்குறவங்கெல்லாம் நோய் நொடியெல்லாம் கொணாகுது, நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓங்காரக்குடியில் வந்து நீங்கள் ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓங்காரக்குடியில் வரகுனால புலால்லாம் சாப்பிட்டு தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விட முடியல. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் ஐயாவே உணர்த்திட்டாங்க, இந்த தேவையில்லாத நச்சுக்கிருமிக்கு வேண்டி எல்லாரும் பயந்து இது பண்ணிகிட்ருக்காங்களே சொல்லி உணர்த்தி அதோடு நான் அந்த புலால் விட்டுட்டேன். இப்போ நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் ஒரு மெக்கானிக் தொழில் தான் பண்ணுவேன், அதில் நான் சிங்கிளாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஹெல்ப்பர் கூட கிடையாது. சில இன்ஜின்லாம் கலத்துச்சுமோ காலில் வந்து விழுந்தது போலேயே இருக்கும், ஆனால் காலில் ஒரு அடிபடாது. அது அற்புதங்கள் ஐயா நிறைய நிகழ்த்தி பண்ணாங்க. ஒரு குண்டூசி கூட எனக்கு குத்துன கிடையாது, அந்த அளவுக்கு அங்கே ஐயா என்ன வழி நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா ஐயா மேலே உங்களுக்கு பற்று எப்படி வந்ததுங்க ஐயா? பற்று இங்கே வந்து ஐயாட்ட ஆசி வாங்க தான் இந்த பற்று வந்துட்டுருக்கு. ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆமாம், ஐயா ஸ்பீச் கேட்டிருக்கேன். காலைல கேட்டதில் ஐயா இந்த விஷயம் சொன்னது என் வாழ்க்கையில் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிங்க, அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. ஐயாவுக்கு ஸ்பீச்சில் வந்து காலையில் வந்து அந்த யூடியூப் அந்த ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இங்கே வேறு இந்த சுவடி ஆசனம் அவங்க பேசலாம் கேட்பேன், கேட்டு அதுக்கு வழிபடியும் நடந்துட்டுருக்கேன், நல்லா தான் இருக்கு. நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியில் பற்றி உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறீங்களா? ஆமாம், எல்லாத்துட்டும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருக்கு புலால் சாப்பிட்ருக்காங்கள, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெளிவு தெரிய மாட்டாங்க. இதில் உணர்ந்தது நமக்கு சிந்தையில் உணர்த்தி ஐயா தந்துட்டுருக்காங்க, அது எனக்கு மட்டும்தான் அது தெரியுது. அவங்ககிட்ட என்னெல்லாமோ சொல்லி பார்க்க அவங்க அதில் அது அங்கே போகணுமா இங்கே போகணுமா அவர் அப்படி எப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எனக்கு ஐயா மேலே நல்ல முழு நம்பிக்கை இருக்குது. ஐயா தான் இந்த கலியுகத்தில் கடவுள், முருகபெருமான் அவதாரம். உங்கள் சுற்றி உள்ளவங்களாம் அசைவம் சாப்பிட்றதுனால ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஐயா கிட்டே வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னு வேண்டுகோள் வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்குங்க ஐயா. சரி அம்மா, வைக்கிறேன். ரொம்ப நன்றி. வச்சுட்டு தான் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓம் அகத்தீசாய நம, ஓம் அருமுக அரங்கமுகா தேசியாய நம, ஓம் கரூர் தேவாய நம, தவத்திரு அருமுக அரங்கமுக தேசியாய நம. Obrigado.